நடத்துறாங்க அப்படின்னு ஒரு பொய்யான வதந்தி வந்து அங்கங்க சோசியல் மீடியாவில் வந்து மக்கள் வந்து பீதி அடைகிறாங்க. இதனால் அங்கங்கே வந்து ஒரு சில வழக்குகளும் இது மாதிரி அவங்கள வந்து வட மாநிலத்தவர்களை பார்த்து அவங்கள வந்து அடிக்கிறது, அவங்கள துன்புறுத்துறது, இந்த மாதிரி நிகழ்வுகள் வந்து நடந்துகிட்டு இருக்குது. இப்போ குறிப்பாக நம்ம கடந்த வாரம் வந்து வெள்ளூரில் கூட சவுத் போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்டில் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்துருக்குது. அதில் வந்து அந்த அவர் பார்த்தா அவங்க வந்து இங்கே வெள்ளூருக்கு வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்திருக்காங்க. மக்கள் இதை வந்து பதட்டம் அடைஞ்சு இந்த மாதிரி வர்ற வட மாநிலத்தவர்கள் யாராவது தனியாக நின்னா இந்த மாதிரி சிறு சிறு நிகழ்வுகள் நடைபெறுகிறது. இது அனைத்தும் வந்து பொய்யான தகவல், வதந்தி. இதை வந்து யாரும் வந்து பரப்பக்கூடாது. இந்த மாதிரி ஏதாவது அவங்களுக்கு அச்சம் இருந்து ஏதாவது ஒரு இதில் வந்து இந்த ஐயப்படக்கூடிய விஷயம் அப்படின்னு தெரிஞ்சால் அவங்கள வந்து உடனே வந்து வேலூர் மாவட்ட காவல் அலுவலகத்துக்கு வந்து ஒரு நாங்கள் ஒரு 3 நம்பர் கொடுத்துருக்குறோம். ஒன்று 100லேயும் அவங்க ஃபோன் பண்ணலாம். வாட்ஸ்அப் எண் வந்து 9498181231 அப்படி ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கும் ஃபோன் பண்ணலாம். இன்னும் அது இல்லாமல் 2 லேண்ட்லைன் நம்பர் இருக்குது, அந்த நம்பருக்கும் அவங்க ஃபோன் பண்ணலாம். வந்தால் உடனே இமீடியட்டாக வந்து காவல்துறையினர் வந்து உங்களுக்கு உதவிக்கு வந்து ரெடியாக இருக்கிறாங்க. அதை விட்டுட்டு பொதுமக்கள் வந்து யாரையும் வந்து அடிக்கிறதோ துன்புறுத்தவோ கூடாது. அப்படி இருந்ததுன்னா வந்து அவங்க மேலே வந்து கடுமையான நடவடிக்கை எடுத்து அவங்க மேலே வந்து தண்டனை அவங்களுக்கு கிடைக்கும்படி ஏற்பாடு செய்வோம். ஸோ அதனால் தயவுசெய்து வந்து பொதுமக்கள் யாரும் முதல்ல பீதி அடைய வேண்டாம், அச்சம் கொள்ள வேண்டாம். எதுவாக இருந்தாலும் காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கவும் என்பதை கேட்டுக்கொள்கின்றேன். நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கண்டினியூஸாக வந்து கஞ்சா விற்பனை செய்வர்கள், போதை பொருந்து வச்சுருக்கிறவங்களே எல்லோரும் செக் போஸ்ட் எல்லாத்தையும் செக் பண்ணி பிடிச்சிட்டு இருக்கோம். இப்போ வந்து பெருமளவில் வந்து கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஸோ இன்னமும் வந்து இன்டென்சிவாக வந்து டெய்லி வந்து இதை நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். 2 நாட்களுக்கு முன்பு கூட பார்த்திங்கன்னா இந்த பள்ளி கல்லூரிகளில் உள்ள கடைகள், இந்த அந்த வளாகத்துலேயும் ஆப்போசிட்லேயும் பக்கத்துலேயும் உள்ள கடைகள் எல்லாத்தையுமே வந்து ஒரே டைமில் மாவட்டம் முழுவதும் செக் பண்ணோம். அதுலேயும் சில வழக்குகள் போட்டிருக்கோம். இந்த மாதிரி பல நடவடிக்கைகள் வந்து எடுத்துக்கொண்டிருக்கோம். டெஃபினட்டாக வந்து இன்னும் வந்து இப்போ கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது, இன்னும் சுத்தமாக இல்லாத நிலையை உருவாக்குவோம். இப்போ அது தான் இப்போ கடந்த வாரம் வந்து சவுத் லிமிட்டில் வந்து ஒருத்தவங்க வந்து ஒரு வட மாநிலத்தவர் அவர் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்திருக்காங்க, இங்கே சிஎம்சி ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்திருக்காங்க. அவர் வந்து ட்ரீட்மெண்ட் வரும்போது வாக்கிங் வரும்போது இதே பொதுமக்கள் அச்சப்பட்டு அவர்களை அவரை வந்து அடித்து கொண்டாந்து ஸ்டேஷனில் வந்து ஒப்படைச்சாங்க. அதுக்கப்புறம் அதில் வழக்கும் ஒன்றும் பதிவு பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி வந்து காவல்துறைக்கு தெரிவித்தா நாங்களே அதை பார்த்துக்குவோம். பொதுமக்கள் யாரும் அந்த செயல் செய்ய வேண்டாம். இது அனைத்துமே இது வரைக்கும் என்ன அது மாதிரி குழந்தை கடத்தல் புகாரும் இல்லை, அந்த இது அனைத்தும் வதந்தின்னு சொல்கிறேன் நான். அவங்க மேலே சைபர் கிரைம் வந்து நடவடிக்கை எடுக்கும், குற்ற நடவடிக்கை. டெஃபினட்டாக அந்த இது சம்மந்தமாக வதந்தி இருந்து ஃபேக் வீடியோ இருந்தால் அது வந்து டெஃபினட்டாக வந்து நடவடிக்கை எடுப்போம். அது சட்டம் யார் அட்மினாக இருந்தாலும் சரி, சர்க்குலேட் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, அதில் நாங்கள் யாருடைய குற்றம் அதிகமாக இருக்குன்னு பார்த்தா அதுக்கு தகுந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கும். பத்திரிகை செய்தி கொடுத்துருக்காங்க காவல்துறை சார்ந்த, இன்னொரு பக்கம் காவல் நிலையங்கள் மூலமாக உள்ளூரில் வந்து காவலர்கள் ஏதாச்சும் விழிப்புணர்வோ அந்த அதுவுமே பண்ணிகிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு வீக்கில் வந்து நாங்கள் ஏடிஎஸ்பி தலைமையில் நடத்தினோம். டிஎஸ்பி தலைமையில் எல்லா உள்ளூர் கிராமங்கள்லையும் முக்கியமான மக்கள் கூடும் இடங்களிலும் இந்த மாதிரி இதெல்லாம் வதந்தி அப்படின்னு அவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து விழிப்புணர்வுகளை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். கல்வி மருத்துவம் அது இந்த வட மாநிலத்தவர்கள் யார் யார் வராங்களோ அவங்களுக்குன்னு ஒரு ஒரு ஸ்டேஷன்லையும் அவ்வப்போது வந்து பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கோம், பதிவு பண்ண சொல்லியிருக்கோம். அந்த ஏஜென்சி அவங்க கூட்டு வர்றவங்க சிஎம்சி ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி முக்கியமான இடத்தெல்லாம் அவங்களுடைய பதிவுகளை நாங்கள் போட்டு நாங்கள் காவல் நிலையங்களில் எல்லா பதிவுகளும் செய்யப்படுகிறது. குற்றப்பின்னணி வந்து நம்ம இங்கே கண்டுபிடிக்க முடியாது, பட் நாங்கள் குற்றம் செய்யும் போது பிடிச்சிடுறோம். இப்போ எல்லா இடத்துலையும் சிசிடிவி இருக்குது, அதனால எல்லாமே கண்டுபிடிச்சிடுறோம். நம்ம வந்த பிறகு தான் அவங்க வந்து இங்கே ஸ்டே பண்ணாதான் நம்ம அவங்கள பற்றி கணக்கெடுக்க முடியும். அப்படியே வந்து இறங்கி போகிறவங்கள நம்ம கணக்கெடுக்க முடியாது. ஒரு நாள் வந்து இங்கே ஸ்டே பண்ணும் போது எல்லா வீடுகள் லாட்ஜஸ் இதெல்லாம் வந்து அவங்க தங்கும் போது அந்த பதிவுகள் வந்து எங்களுக்கு வந்துடும் காவல்துறைக்கு.
நம்ம அதுக்கு தகுந்த இப்போ காவலர்களை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் அதை வந்து பட் முன்னோட இப்போ வந்து எல்லாமே ஓரளவுக்கு ரெகுலேட்டடாக இருக்குதுங்கிறது தான் என்னுடைய கருத்து. இருந்தாலும் நீங்கள் சொல்கிறதுனால அதையும் நம்ம கவனத்தில் கொடுவோம், பார்த்து இன்னும் கொஞ்சம் நம்ம நடவடிக்கை எடுக்க ஏற்பாடு. சி ஃபார்ம்னு ஒன்று இருக்குது, அவங்க யார் வந்து தங்கினாலும் எல்லாரும் எங்களுக்கு தகவல் வந்துடும். வெளிமாநிலத்தவர் வந்து தங்கும் போது அவங்க வந்து அந்த கன்சர்ன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொடுத்துடணும். வெளிநாட்டவர் தங்கும் போது சி ஃபார்ம் இருக்குது, எல்லா இதுவும் வந்து பதிவு அப்பப்போ செய்யப்பட்டுட்டு இருக்கு. இல்லையே வந்துடுது எங்களுக்கு வந்துடுது. இல்லை அவங்க ரோல் வந்து இது சம்மந்தமாக வந்து விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறாங்க. கம்ப்ளைண்ட் இந்த ஃபேக் வீடியோஸ் வரும்போது அவங்க மேலே கடுமையான நடவடிக்கை எடுக்கிறாங்க. சோசியல் மீடியா எங்கள்ட்ட ஒரு எஸ்ஐ தலைமையில் சோசியல் மீடியாவை இந்த மாதிரி ஃபேக் வீடியோஸ் ஃபேக் இது இதை வந்து வாட்ச் பண்ணுறதுக்குனே ஒரு சோசியல் மீடியா டீம் இருக்குது, அவங்க இதை வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாம், மயான கொள்ளையர்கள் எல்லா ஏற்பாடும் பண்ணியிருக்கோம், அதுக்கு தகுந்த காவல் இது பண்ணியிருக்கோம். இது இல்லாமல் நீங்கள் சொல்கிற மாதிரி ட்ரோன் எங்கள்கிட்ட உள்ள ட்ரோன் மூலமாகவும் கண்காணிக்கிறது ஏற்பாடு செய்திருக்கோம். எல்லாமே வந்து எவ்ரி திங் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாமே இங்கே அங்கங்கே சிசிடிவி வச்சுருக்குறோம். ஸோ எந்த விதமான தேவையில்லாத நிகழ்வுகளும் இல்லாமல் இருக்கிறதுக்காக கூடுதல் மூணு ஏடிஎஸ்பிஸ் பார்க்குறாங்க. இப்போ ஸ்ட்ரென்த்தும் நிறையா கொடுத்துருக்கோம், எதுவும் பிரச்சனை வந்தால் கடுமையான நடவடிக்கை இருக்கும். ஹண்ட்ரட்லேயும் நீங்கள் பண்ணலாம் முதல்ல. அடுத்து வந்து செல் நம்பர், ரெண்டு செல் நம்பர் கொடுத்து ஒரு 9498181231 அப்படி ஒரு செல் நம்பர் இருக்குது. வாட்ஸ்அப்பில் பண்ணால் 8939754100 இதுக்கு பண்ணால் போதும்.